தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று கட்சி கொடியை அறிமுகப்படுத்த உள்ள நிலையில் அவரது பெற்றோர் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன் வழங்கி கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கட்சி கொடி மற்றும் அதிகாரப்பூர்வ பாடலை இன்னும் சற்று நேரத்தில் நடிகரும் தாவக தலைவருமான விஜய் சென்னை பன்னூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் அறிமுகப்படுத்த இருக்கிறார். குறிப்பாக இதற்கான ஏற்பாடுகள் காலை முதலே சிறப்பாக செய்யப்பட்டு வந்தது. தற்போது 9:15 மணி அளவில் இந்த கட்சி கொடி அறிமுகமானது நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தற்பொழுது தாவக தலைவர் விஜயின் தந்தை சந்திரசேகர் மற்றும் தாய் சோபா சந்திரசேகர் ஆகியோருக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது இந்த கட்சி அலுவலகத்திற்கு இந்த கட்சி கொடி அறிமுகம் மற்றும் பாடல் அறிமுக பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர். இதற்கு முன்னதாக கட்சி அலுவலகத்திற்கு வருகை தராத சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் தற்பொழுது முதன் முறையாக ஒரு கட்சி நிகழ்வில் பங்கேற்பதற்காக இந்த கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். நிர்வாகிகள் 300 மேற்பட்டோருக்கு இந்த கட்சி அறிமுக கொடி அறிமுகம் மற்றும் பாடல் அறிமுக விழாவில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவரது தந்தை மற்றும் தாய் இந்த அறிமுக விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 9:15 மணி அளவில் தாவக தலைவரும் நடிகருமான விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்த இருக்கிறார். அதன் பிறகாக பாடலை அறிமுகப்படுத்த இருக்கிறார்.